ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நிகழவிருக்கும் ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். எப்போ நடக்க போகுது? 12/4/2022 துவங்கி 30/10/2023 வரை ராகு கேது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு போகிறார். அதாவது ராகு வந்து மேஷ வீட்டுக்கு வராரு, கேது வந்து துலாம் வீட்டுக்கு வராங்க. இது துவங்குவது ஏப்ரல் மாதம் 12/2022 துவங்குது. இது ஒவ்வொரு தேதியில் பிறந்த உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போலவே இந்த பதிவின் இறுதியில் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பது பற்றிய குறிப்புகள் வரப்போகுது. கவனமாக கேட்டுக்கோங்க. உங்கள் அனைவருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் அனுகூலம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த வருஷம் முழுக்கவே இருக்க போகுது. அதனால் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே நமக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்க போதோ அப்படின்லாம் எந்த வித பயமுமே பட தேவையில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடத்தில் 2022 இரண்டு கிரகங்கள் தன்னும் தங்களுடைய இடங்களை விட்டு மாறி மாறி அடுத்த இடத்துக்கு போயிட்டு அதிசாரமாக போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வரப்போகிறாங்க. ரெண்டுமே ரொம்ப மேஜர் பிளானட்ஸ். ஒன்று வந்து குரு, இன்னொன்று வந்து சனி. ஸோ இந்த கிரகங்கள் வந்து கொஞ்சம் மாறி மாறி வரும்பொழுது ஒரு சில பேருக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு 3 மாதங்கள் அன்ஃபேவரபுளாக மாறும், மறுபடியும் 3 மாதம் கழிச்சு ஃபேவரபுளாக வந்துடும். அதே மாதிரி இந்த ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது சுத்தமாக வந்து இந்த வருஷம் முழுக்கவே எனக்கு நெகட்டிவாக இருக்க போகுது அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த 3 மாதத்தில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸாக இந்த 2 கிரகங்களும் ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு சுமாரான பலன்கள் அமைவதற்கே 100% சாத்தியங்கள் இருக்க போகுது இந்த 2022 முழுக்க. அதனால் ஒவ்வொரு தேதியில் பிறந்த உங்களுக்கும் எண்கணித ரீதியான பலன்களை இங்கே நான் கொடுக்க இருப்பதற்கு முன்னாடி நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, அனைவருக்குமே நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது இந்த வருடம் முழுக்க. அது எப்படி கிடைக்கும், என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இதை பற்றியெல்லாம் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. இறுதியில் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்களும் அனுப்பி வைக்கப்படும். குருவுக்குரிய 3/12/2131 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு நிகழவிருக்கும் ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இந்த மேஷ ராகுவும் சரி, துலாமிற்கு வரக்கூடிய கேதுவும் சரி, பெரிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து அனுகூலமான சூழ்நிலைகளையே உருவாக்க போகுதுங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ராகு கேதுவை மட்டும் கணக்கில் எடுத்துக்கல. இந்த இடத்துல வந்து நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம், சனி பெயர்ச்சியும் இந்த இடத்துல நிகழுது ஒரு 3 மாத காலங்களுக்கு, அதே போல் குரு பெயர்ச்சியும் நிகழுது. ஸோ இது எல்லாத்தையும் கணக்கில் வைத்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த 3ஆம் வீட்டிற்கான ஒரு கிரகமாக சொல்லக்கூடியது வந்து மீனராசி, தனுசு ராசியெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மீனத்திற்கு ஆட்சியாகவே வரப்போறாரு குரு. உங்களுடைய பிறந்த தேதியின் அம்சமே குரு தான். அப்புறம் எப்படி இந்த காலம் வந்து நல்லா இல்லாமல் போகும்? ரொம்ப ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொன்னாலும் அது மிக இல்லை. மங்கள காரியங்களை வீட்டில் நடத்தி வைப்பார் குரு. ராகு கேதுங்கிற கிரகம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் புதிய மனிதர்களால், அந்நிய மொழி பேசக்கூடிய மனிதர்களால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருமண பந்தம் அமையலை, மேரேஜ் ப்ரொபோசல் எவ்வளவோ பார்க்குறோம் தட்டி போயிட்டே இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் அது நல்லபடியாக நடந்தேறும். ஒரு மனதிற்கு இனிய ஒரு வாழ்க்கைங்கிறத நீங்கள் துவங்கக்கூடியது இந்த காலகட்டமாக தான் இருக்கும். அதாவது வரக்கூடிய ஏப்ரல் துவங்கி 10வது மாதம் வரைக்குமே இந்த ராகு கேதுங்கிற இந்த கிரகம் வந்து மேஷத்திலும் துலாமிலும் நிற்க போகுது. ஸோ இந்த காலகட்டம் முழுக்கவே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய லைஃபோடைய ஸ்டேட்டஸே நீங்கள் மாற்றி அமைக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய நிலையை விட நிச்சயம் அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு வகையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பயிற்சி காலகட்டம்ங்கிறது கொடுக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு வரும். அப்படி வந்துச்சுன்னா தயவுசெய்து ஏற்றுக்கோங்க. ஏன்னா மறுபடியும் இது மாதிரியான ஒரு வாய்ப்பு உருவாகிறதுக்கு பல வருடங்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கும். அதேபோல் நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புதிதாக இதையும் இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக லாபங்கள் சம்பாதிக்க வேண்டிய காலகட்டமாகவும் இது இருக்குது. அதனால் அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்துச்சுன்னா மிஸ் பண்ணாதீங்க, செயல்படுத்துங்க. ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட், ஏதாச்சும் ஒரு சொத்து வாங்கணும் இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய லெவலுக்கு முன்னேறுவதற்கான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க. இது வந்து உங்களுக்கு பணம் காசையும் தந்து சொத்து சேர்க்கையும் கொடுத்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ஸ்டேட்டஸை வந்து அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா ராகு கேதுங்கிறதுல வந்து ராகு வந்து எப்போதும் ரொம்ப கொடுக்கக்கூடியவர்.
பெரிய அளவுக்கு வந்து பணம் காசு வாய்ப்புகள் இதெல்லாத்தையும் தரக்கூடியவர். குருங்கிற கிரகமுமே பணம் காசுக்கான அதிபதி பொன்னவன்னே சொல்லுவோம் குருவை. அவருமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு பிளேஸுக்கு வராரு. அப்புறம் எப்படி வந்து உங்களுக்கு நெகட்டிவாக நடந்துட முடியும் இந்த காலகட்டத்தில்? நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, 2020, 2021 மறந்துடணும் டோட்டலாக. சார் அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை சார் வாழ்க்கையில் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தால் புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும். ஒன்றுமே லைஃப் முழுக்க நடக்காது அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை வந்து தயவு செய்து மாற்றிடுங்க. ஏன்னா நீங்கள் இந்த புலம்பிகிட்டு இருக்கிற காலத்துக்குள்ளார இந்த நல்ல காலங்கிறது வந்து வந்துட்டு போயிடும், சட்டுன்னு போயிடும். அப்படி போகும்போது ஐயோ வந்த வாய்ப்பையும் விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கவலைப்படக்கூடாது. அந்த ஒரு சூழ்நிலையை வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து வராத அளவிற்கு ரொம்ப முனைப்பாக ஒழியுங்கள். உங்களுடைய எஃபர்ட்ஸ் வந்து ஃபுல் ஃபோக்கஸோடு போடுங்க. பருவத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொன்னது மாதிரி இதுதான் காலம், இதுதான் சரியான தருணம். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய எஃபர்ட்ஸை போடுறீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் சேஞ்சஸ்லாம் நீங்கள் அடிக்கலாம் லைஃப்பில். பல பேர் முன்னாடி நீங்கள் வந்து இவ்வளோ நாள் தாழ்ந்து போயிருந்த ஒரு சூழ்நிலைக்கு வாழ்ந்து காமிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது அமையுதுங்கிறத மனசில் எழுதிக்கோங்க. அதே மாதிரி பழைய பஞ்சாயத்துகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னு வைங்க, சொத்து சம்பந்தமான வில்லங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாமே விலகும். இதெல்லாம் நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஸோ பழைய சிக்கல்கள் விலகுது, மங்கள காரியங்கள் நிகழுது, பணம் காசு கையில் இருக்குங்கும்போது மனசில் ஒரு தெளிவு இருக்கும், முகத்தில் ஒரு பொலிவு இருக்கும், ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த காலகட்டத்தை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் ஸ்டேட்டஸை உயர்த்துங்க. இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டது உங்களுடைய பிறந்த தேதிக்கான நிகழ்விற்கும் ராகு கேதுவுக்கான பயிற்சிகள். இது பொது பலன்களே. உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கிரகம் செயல்படும். உங்களுடைய பெயர் எண் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கிரகம் செயல்படும். இதை பற்றியின தகவல்கள்லாம் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான பாசிட்டிவ் சேஞ்சஸ்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சக்திமிக்க பெயர் அமைஞ்சிருக்குன்னு வைங்க, அவங்க டேட் ஆஃப் பர்த்துக்கும் டேட் ஆஃப் பர்த்துடைய டோட்டலுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் எல்லா பயிற்சி காலகட்டத்திலையுமே அவங்களை காப்பாற்றிவிடக்கூடிய சக்தியாக பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமாக இந்த பெயர் எண்ணே சம்மந்தப்படும். அதுவே செயல்படும், உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு பெயர் அமைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இனிஷியலோட எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கான பொது பலன்களாக, இலவச பொது பலன்களாக உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் பொருந்திருக்கா அப்படிங்கிற தகவலை மட்டும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பேன். அதை கேட்டுட்டு நீங்கள் மேற்கொண்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நிறைய பேர் அனுப்புனவங்களே திருப்பி திருப்பி அனுப்புகிறாங்க, தயவு செய்து அதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா புதிதாக வரக்கூடியவங்களுக்கான நேரத்தை என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடுது. ஏற்கனவே அனுப்பியவர்கள் அனுப்ப வேண்டாம். புதிதாக தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட அனுப்புங்க, தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் புதிய நபர்களுக்கான பலன்கள் நான் அனுப்பணும்னு விரும்புகிறேன். கீழே தெரியல இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க, கமெண்ட்டில் போட்டாதீங்க. வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கான பதில்கள் அனுப்பி வைக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் அனுப்பும் போதே தெளிவான ஒரே டேட் ஆஃப் பர்த், சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருந்துச்சு சார் நான் அது தெரியாமல் அனுப்பிச்சிட்டேன் அல்லது தப்பாக நான் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறது இல்லாமல் அனுப்பும் பொழுதே மிக சரியான பிறந்த தேதி, மிக சரியான பெயர் முழு எழுத்துக்களோட இனிஷியலோட எனக்கு அனுப்பிச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். இது அனைத்திற்குமான பதில் உங்களுக்கான உடனடியாக பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பும் பொழுது என்னால் இம்மிடியட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும். ஹெட்லைன்ஸ் டிவி கஸ்டமர்ஸ் இவங்க அந்த வாசக அந்த வியூவர்ஸை உங்களுக்கு உடனடியாக நான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 days உங்களுக்கு இதற்கான பதிலை அனுப்பி வைப்பேன். மீண்டும் அடுத்த ஒரு விளக்கமான பதிவில் சந்திப்போம். நன்றி.